இன்னும் லியோ மூவி ரிலீஸ் ஆக 36 டேஸ் தான் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல லியோ மூவிக்கான எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலயும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ற விதமா இப்போ நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்போர்க்ல ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 வீக் முன்னாடியே யூகேல ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகி நிறைய ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக புக்கிங் ஸ்டார்ட் ஆகி ஃபியூ டேஸ்லேயே 18,000 டிக்கெட் வர சோல்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு லியோ மூவியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அகிம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூகேல லியோ மூவியோட அன்கட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மூவி சென்சார் ஆகி ஓவர்சீஸ்க்கு அந்த கண்டென்ட் போனாலும் அந்த கண்டென்ட்டை திருப்பி கன்சர்ன் கண்ட்ரி திரும்ப அங்க உள்ள ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கான வெர்ஷனை ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ யூகே மாதிரியே வேற எந்த கண்ட்ரீஸ்லாம் லியோ மூவியோட அன்கட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஓவர்சீஸ்ல புக்கிங் ஸ்டார்ட் ஆகி டிக்கெட்ஸும் ஃபாஸ்டா ஃபில் ஆகி சென்சார் வரைக்குமே அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க நேரத்தில் தமிழ்நாட்டில் எப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லியோ மூவியோட ப்ரொடியூசர் லலித் குமார் ஆடியோ லான்ச் சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னும் ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து லியோ மூவியோட கிராண்ட் ப்ரீ ரிலீஸ் மலேசியாவில் அக்டோபர் 14 நடக்க போகுது அப்படின்னும் இந்த ஈவெண்ட்டில் தளபதி கலந்துப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறதா லியோ மூவியோட மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாலிக் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஓவர்சீஸில் லியோ அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ மலேசியாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை தளபதி அட்டன் பண்ண போறாரு அப்படின்ற இந்த நியூஸை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்க தளபதி ஃபேன்ஸ்க்கு லைட்டாக ஸ்டொமக் பர்னிங்காக இருந்தால் ஆடியோ லான்ச்ல தளபதியோட தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்னு மனசு தேத்திட்டு இருக்காங்க. தளபதினு வந்துட்டா யாரும் அவங்களோட ஃபேன் மொமெண்ட்டை விட்டு கொடுக்க கூடாதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். யூகேல லியோ மூவிக்கான ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்டா ஃபில் ஆகிட்டு இருக்கு. யூகேல மட்டும் ஜஸ்ட் 5 டேஸ்ல 1 crore மேல கலெக்ட் பண்ணிருக்கான். தமிழ்நாட்டில் லியோ மூவியோட எஃப்டிஎஃப்எஸ் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் கேரளாவில் எஃப்டிஎஃப்எஸ் 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் 1 AM ஷோ போடுறதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கான். தமிழ்நாட்டில் லியோ மூவிக்கு ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு ப்ரொடியூசர் லலித்குமார் பிளான் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னும் ப்ரீமியர் ஷோ போட்டால் மூவிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லியோ மூவி ப்ரீ பிஸ்னஸில் மட்டும் 350 crore மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரீ புக்கிங்கில் மாஸ் காட்டிட்டு இருக்க லியோ மூவி ரிலீஸ் ஆகியும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை தான் கொடுக்க போகுது. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் ஒரு ரெக்கார்டை மேக் பண்ண தான் போகுது. இந்த டைமில் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ புக்கிங்கை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ யூகேவை தாண்டி பல கண்ட்ரீஸில் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.